ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சமையல். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு வாழைப்பூ ப்ளஸ் முருங்கைக்கீரை சேர்த்து கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாழைப்பூவை நரம்பு எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் வாட்டரில் கொஞ்சமாக மோர் விட்டு உப்புக்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் துவர்ப்பு சத்து இருக்குது. ஸோ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா விட்டமின் டி சத்து கிடைக்கும். கருத்து போகாமல் இருக்க அந்த வாழைப்பூவை மோர் கலந்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்து கூட்டு செய்கிறதுக்கு பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் பச்சைப்பயிறு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தண்ணியை வடிச்சிட்டு வாழைப்பூவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் சேர்த்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டு வரலாம். கணையம் செயல்பட்டு இன்சுலின் சுரப்பு ஏற்படும். ஸோ சக்கரை நோய் வராமல் தடுக்கலாம். பயிரோட சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பூவையும் சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஸ்மா, நெஞ்சு சளி, மலச்சிக்கல், குடல் புண் இதுக்கெல்லாம் வாழைப்பூ அற்புதமான உணவு. நல்லா குக்காகி வந்துட்டு இப்போ வேக வச்ச தண்ணியை நம்ம கூட்டு செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வாழைப்பூ தண்ணியை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி நமக்கு தேவைப்படாது. 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து விட்டுக்கலாம். மாதவிலக்கு டைமில் அடிவயிறு வலி, உதிரப்போக்கு இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வேக வச்ச வாழைப்பூவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவோட சீரகம் சேர்த்து அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை நீர் கட்டி கரைஞ்சிக்கிட்டே வரும். கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். ராவாக குடிக்க முடியல அப்படின்னா பயிர் சேர்த்து இதை மாதிரி கூட்டு பண்ணியும் நம்ம சாப்பிட்டு வரலாம். முருங்கைக்கீரையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. வாழைப்பூவோட துவர்ப்பு தன்மை தெரியாது. கீரை சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால பார்வை திறன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வேக வச்ச பச்சைப்பயிரையும் நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் அஸ்கார்பிக் அமிலம் இருக்கிறதுனால இன்சுலின் சிறப்புக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டயாபிட்டிக் வராமல் தடுக்கலாம். கீரையில் நார் சத்து, விட்டமின் டி, பாலிஃபினால், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரலாம். இப்போ தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து குறைக்குறப்பாக அரைச்சி கூட்டில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், 2 கடுகு, சீரகம் பொரிஞ்சி வந்ததும் நம்ம கூட்டில் சேர்த்து விட்டுக்கலாம். கீரை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கருவேப்பிலை தேவையில்லை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.